ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹிமாலய ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி கிளியராக பார்க்கலாங்க. இதை குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, பேபிக்கு வந்து எந்த லோஷன், எந்த மசாஜ் ஆயில், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஷாம்பு, என்ன மாதிரி சோப்பு, என்ன மாதிரி எல்லாமே வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. கண்டிப்பாக குழந்த பிறந்த பிறகு அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து எரிச்சல் விட்டக்கூடாது. இப்போ ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னா கூட அதில் வந்து கண் எரிச்சல் வரக்கூடாது. ஒரு சோப் யூஸ் பண்ணுறேன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஒரு மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்கள் பாடி நல்லா குஸ்டியாக வரணும். ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறன்றப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகக்கூடாது இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஹிமாலயாவோட ஜென்டில் பேபி ஷாம்பு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதால குழந்தையோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், குழந்தை வந்து கண் எரிச்சல் ஆகவே ஆகாது. இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்றப்போ 100 ருபி. இது வந்து ஒரு 100 ml சரிங்களா. இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தை கண் எரிச்சல் வராது, குழந்தையோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஷைனியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத் இல்லாத குழந்தை கூட நல்லா க்ரோத் ஆகும். இது யூஸ் பண்ண உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ தாராளமாக அந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பேபி லோஷன் வந்து யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக எந்த லோஷனாலும் நல்லது தான், குழந்தைங்களோட லோஷன். இது வந்து பெரியவங்க கூட இந்த மாதிரி லோஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்றப்போ கூட நீங்கள் கூட தாராளமாக பேபி லோஷன்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கெமிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேபி லோஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றப்ப, குழந்தைய வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே குழந்தையோட உடம்புல ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஃபேஸில், அக்கில், அவங்க பிறப்புறுப்பு சைடில், முதுகில், உடம்புல, கை காலில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் ட்ராப்பாக போட்டு குழந்தைங்களுக்கு அழகாக மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த லோஷன் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்றப்போ குழந்தை நல்ல ஒரு ஹெல்த்தியான குழந்தையாக இருப்பாங்க. ஒரு குழந்தையோட உடம்புல வந்து தேவையான அளவு வந்து ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப சாஃப்ட் இருக்கணும் இல்லைங்களா, ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இந்த பேபி லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ குழந்தையோட ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதில் வந்து ஆல்மண்ட் ஆயிலும் ஆலிவ் ஆயில் இருக்கிறதால குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்றப்போ 100 ருபி, இது 100 ml. ஸோ இது யூஸ் பண்ணுறதால குழந்தைக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாது. குழந்தை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஹிமாலயோட பேபி லோஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. சரி, அடுத்து ஹேர் ஆயிலில் வந்து நீங்கள் ஹிமாலய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றப்போ கூட பேபி ஹேர் ஆயிலில் வந்து ஹிமாலய ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். குழந்தையோட ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது, குழந்தையோட ஹேர் க்ரோத் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இது கோகனட் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தைக்காகவே. ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, குழந்தையோட ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக சூப்பராக இருக்கும். இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா. கோகனட் ஆயிலுக்கு பதில் குழந்தைக்கு வந்து தூங்கி எழுந்த உடனே உச்சந்தலையில் கொஞ்சோண்டு வச்சு விடணும். அப்புறம் குழந்தைக்கு வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணுறப்போ அது யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைக்கு வந்து சோப் யூஸ் பண்ண போகிறீங்கன்றப்போ நீங்கள் தாராளமாக அந்த பாதாம் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து நிறைய வாட்டர் மெலன் சோப்பெல்லாம் இருக்குது, பட் வந்து நான் பாதாம் சோப் மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஜென்ட்லி. இது வந்து நிறைய நான் ப்ரெக்னன்சியில் அதாவது அந்த டெலிவரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து டெடிபர் சோப்புக்கு வந்து மாறிட்டேன். நிறைய பேருக்கு வந்து இந்த சோப் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து குழந்தையோட ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக க்ளீனாக வச்சுருக்கும். இது டெய்லி யூஸ் பண்ணலாம். இது கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான ப்ராடக்ட். இது யூஸ் பண்ணுறதுல குழந்தைக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையவே கிடையாது. இதில் வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கும். ஸோ ஆல்மண்ட் ஆயிலெலாம் இதில் அதிகமாக இருக்குது, ஆலிவ் ஆயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சோப்பு யூஸ் பண்ணுறப்ப குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது. இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்ம வாங்குகிற கம்ஃபர்டபுளான ஒரு ரேட்டில் தான் இருக்குது. இதோட ரேட் வந்து 62 ருபி சரிங்களா. இது தாராளமாக நீங்கள் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம், 75 கிராம் சரிங்களா. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேபியோட மசாஜ் ஆயில் ரொம்ப முக்கியம். மசாஜ் ஆயில் இல்லைங்களா, இந்த மசாஜ் ஆயில் வந்து குழந்தை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைக்கணும் சரிங்களா. அதாவது குளித்த பிறகு வந்து லோஷன் போடணும், குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மசாஜ் ஆயில் வந்து யூஸ் பண்ணி கை காலை நல்லா மசாஜ் பண்ணி நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் வந்து மசாஜ் பண்ணணும். நீங்கள் உடம்பு குளிக்கிறனாலும் மசாஜ் பண்ணலாம், தலை குளிக்கிறனாலும் குழந்தைங்க நல்லா மசாஜ் பண்ணி விடலாம் சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இந்த மசாஜ் ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப பேபியோட ஓவரால் அந்த கை கால் க்ரோத்து எல்லாமே செம்மையாக சூப்பராக இருக்கும். குழந்தை நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சி வந்து கண் கூட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பேபி நீங்கள் மசாஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றப்ப தாராளமாக பேபியோட மசாஜ் ஆயிலை
யூஸ் பண்ணலாம், சரிங்களா? சரி, பவுடர் கூட இப்போ நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட, நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் தெளிவு ஆரம்பித்த உடனே பேபி பவுடர் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பேபி ப்ராடக்ட்லாம் எதுக்கு அப்படின்றப்ப, குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப சூஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லாம் அதிகமாக இருக்காது, ரொம்ப ஸ்மெல் கம்மியாக இருக்கும், கெமிக்கலும் கம்மியாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறப்ப குழந்தையோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறன்ற கூட கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். குழந்தைய வந்து ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் குழந்தை குளிச்சு முடிச்ச மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட நிறைய பெரிய ப்ராடக்ட்லாம் இருக்குது, பட் வந்து சின்னது தான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதை காட்டிகிட்ருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி 20 ருபீஸ் தான். குளிச்சு முடிச்சு வந்தோடனே குழந்தைக்கு கொஞ்சம் அக்கு இல்லை, அவங்க பாத்ரூம் போகிற இடத்துலலாம் இது கொஞ்சம் அப்ளை பண்ணிங்க அப்படின்றப்போ கொஞ்சம் நல்லது. குழந்தை வந்து ஸ்மெல்லாக இருப்பாங்க, பால் வாசனை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து நிறைய இருக்குது. உங்கள் பாப்பா வந்து டைப்பர் ரேஷால் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்றப்போ தாராளமாக அந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்தி. ஸோ குழந்தையோட அந்த டைப்பர் பின்னாடி வந்து புண்ணு எரிச்சிரிதாக இருக்குது, சேர்ந்து போயிருக்குது, எப்படியா இருந்தாலும் இது யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது க்யூர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நான் தேவை, அதாவது ஷாம்பு வந்து தலை குளிக்கிறதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேபி லோஷன் வந்து குளிச்சு முடிச்ச பிறகு போடணும், அவங்க வந்து ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக தேங்காய் எண்ணெய் வந்து நான் டெய்லியும் தூங்கி வந்தோடனே குழந்தை தலையில் வந்து தேங்காய் எண்ணெய் வைக்கணும். பேபி குளிக்க போகிறதுக்கு மசாஜ் ஆயில் பண்ணும், குளிச்சு முடிச்ச பிறகு பவுடர் போடணும். நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க, லாங்காக குழந்தைங்க தூக்கி போகிறீங்கன்றப்போ இந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.